வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுஜி. நம்ம சேனல் சுஜி விளாக். நம்ம சேனலில் என்ன மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங் சம்மந்தமான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிக்கிருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவும் ட்ராவலிங் சம்மந்தமான ஒரு வீடியோ தான். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். 2023 வருஷம் பிறந்திருக்கு. இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லதாக நடக்கணும்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இந்த வருஷம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோ என்னதுக்குன்னா, நம்ம ஒரு ரோட் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது, சீனரிஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அது இலங்கையில் மத்திய மாகாணத்தில் இருக்கிற நுவரலியா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் நம்ம போகிறோம். நுவரலியா டிஸ்ட்ரிக்டில் நிறைய இடங்கள் இருக்குது. அங்கே எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புஸ்ஸல்லாவங்கிற இடத்துக்கு போகிறோம். அங்கேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா ரம்போட அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு போகிறோம். புஸ்ஸல்லாவும் ரம்போடையும் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே தான். ஸோ நிறைய மலைகளோடு நிறைஞ்ச ஒரு இடம் தான் அது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காகவே நம்ம கட்டாயம் அந்த இடத்துக்கு போகணுங்கிறதுக்காகவே ஜனவரி 1 இன்னைக்கு நம்ம வீடியோ இந்த ரெக்கார்ட் பண்ணுறோம். ஜனவரி 4 தான் அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிலிருந்து புஸ்ஸல்லா ரம்போட போகிறதுக்கான எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே பைக் ட்ரிப் தான், பைக்கில் தான் போக போகிறோம். ஸோ எங்கெங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புஸ்ஸல்லாவில் பீகாக் ஹில்ஸ்ன்னு சொல்லி ஒரு மலை ஒன்று இருக்குது, அந்த மலைக்கு ஏற போகிறோம். அங்கேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் ஃபால்ஸ், ரம்போட ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அங்கே போக போகிறோம். இடையிலே நிறைய ஃபால்ஸுகள் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், போனதில்லை. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறோம் பார்க்குறதுக்கு. பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி வருதுன்னு. மாதிரி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சின்ன ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம், அங்கே தான் போக போகிறோம். ஸோ இப்போ சரியாக டைம் 3:30 ஆகுது, சரி 4 மணி ஆகுது. ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம போக போகிறோம். அந்த ட்ரிப்புக்கு மற்ற விஷயத்தெலாம் போக போக நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். அங்கிட்டு சன்ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. நம்ம அப்படியே அந்த மலை அந்த கல் உச்சிக்கு தான் ஏறணும். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, புஸ்ஸல்லாவில் பீகாக் ஹில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மலையில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை ஜனவரி 4 எங்கூட என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வராரு, அவர் நானும் தான் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படியே தான் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்த வண்டி அங்கே போட்டு வந்துட்டோம், பைக்கில் தான் வந்தோம் ரெண்டு பேரும். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. ஆட்டு ரோட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். ரோட்டு சரியாக தான் தெரியலை, நம்மளுக்கு கூகுள் தான் வச்சு செய்யுது. இந்த பக்கம் ரூட் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வழி தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கோம். மான ரூட்டில் வந்துட்டோம் நினைக்கிறேன். ஸோ இப்படியே நான் பார்த்தீங்கன்னா மேலே ஏறணும், ஆனால் அங்கிட்ட ஒரு வழியும் இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னுக்கு போய் பார்க்க போகிறோம். இந்த சொன்னால் இந்த ரோட் வந்து பிள்ளையான ரோட்டில் வந்துட்டோம். இன்னும் போய் பார்த்துட்டு மற்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். அப்பான ரூட்டில் வந்துட்டோம். கிட்டால மலைக்கு ஏற இயலாது, பீகாக் மலைக்கு. கூகுள் மேப்பை நம்பினோர் கைவிடப்படுவார், அது உண்மைதான். இதுதான் இந்த பீகாக் மலை. அதாவது இது தலையாக இருக்கணும், இது உடம்பாக இருக்கணும், இந்த பக்கம் அதோட அழகு, அதாவது ரெக்க. அதனால தான் இது பீகாக் மலைன்னு சொல்கிறாங்க போல், என்னன்னு சரியாக தெரியல. ஸோ பீகாக் மலையின் அடிவாரத்தில் ஐக்கிங். கூகுள் மாதாஜி நம்மளை ஒரு சுற்று சுற்றி விட்டுவார் காலையிலேயே. சன்ரைஸை பார்த்துட்டோம், இங்கேருந்து அப்படியே நம்ம இப்போ கிளம்ப போகிறோம் அடுத்த டெஸ்டினேஷனான ரம்போட ஃபால்ஸ். பார்த்துக்கங்க கைஸ், இதுதான் பீகாக் ஹில்ஸ். மலைக்கேறே இல்லை, நம்மளால் சுதப்பல்கள் நடக்கிறதா. ஆனால் சுதப்பல் நடக்கணும், அதுவும் சரியாக நடக்கணும், தப்பாக கிப்பாக நடந்துடாம தான் சரி. இந்த ரோட்டில் தான் நம்ம போகணும், இதில் தான் போய்கிட்டு இருக்கோம். எப்படியும் நம்ம டவுனுக்கு போகிறோம், புஸ்ஸல்லா டவுனுக்கு. டவுனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பாப்பா என்ன செய்யறது முடியல, தள்ளு அம்மா ஆயிட்டாங்க. இடம் மறுநாள் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலான்னு வந்தோம். மலையோட உள்ளுக்கு டேமோட டேமுக்கு போகிறதுக்கு டேமுக்கு முன்னுக்கு
இருக்கு ஜெயத்துக்கு வர ரோட்டு அதை போனீங்கன்னா மலைக்கிட்டே வா. என்ன சொல்லிக்கு பேரு? கொத்மலை சைத்தி. கொத்மலை சைத்தியா? சரி சரி. நான் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க. போகலாம் பைக்க மலைக்கிட்டே போ. மலைக்கிட்டே போறோம். சரி சரி தேங்க்யூ வரோம். ஸோ கைஸ் இங்கேருந்து நம்ம விசாரிச்சிட்டோம். இங்கேருந்து கொத்மலை சைத்தின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போகணும். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க, போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க போகலாம். கிலோமீட்டருக்கு ஏற்றி இது 2 கிலோமீட்டர் மேல மலையிலிருந்து கீழே டவுனுக்கு வந்துடும், அதாவது புசல்லா டவுனுக்கு. ஸோ இப்போ நம்ம புசல்லா டவுனுக்குள்ளே போக போகிறோம். புசல்லா டவுன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது பிளான் பண்ணி நான் சொல்கிறேன். அடுத்து எங்கே போகிறதுன்னு சரியாக தெரியல. அந்த மலைக்கு போகிறதுக்கு ஐடியா வந்து ஈவினிங்குள்ளே முடிஞ்சால் நம்ம போக போகிறோம். இப்போ வந்து நம்ம புசல்லா டவுனுக்குள்ளே போக போகிறோம். புசல்லா டவுன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து இருக்கும்போதே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்னு பார்த்தோம். இப்போ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸும் நிறையவே இருக்கும். இல்லையில் அதுதான் புசல்லா ரோட். புசல்லாவில் வார வழியிலே மொதல் வாட்டர் ஃபால் இது தான் இருக்குது. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn, ain't that great. Nice. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel... Time வந்து பார்த்தீங்கன்னா சரியா 9 மணி ஆகுது. இப்போ தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீ இருக்குது, அப்புறம் பெட்டிஸ் இருக்குது, அப்புறம் சாம்பல் ஒன்று இருக்குது, பருப்பு இருக்குது. ஸோ சஞ்சித் சாப்பிட்டு இருக்காரு. எப்படி சஞ்சித் இருக்குது சாப்பாடு? சிறப்பாக இருக்குது. நல்லா இருக்கா? உரப்பா இருக்கா? சரி, நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம். சாம்பல் நிறைய போட்டுக்கிட்டேன். ரொட்டி இருக்கு, ரொட்டி இப்படி பிச்சுக்கிட்டு அதுக்குள்ள அந்த சாம்பலை வச்சு கண்டுபிடிச்சுக்கோம். ரொட்டியும் கட்ட சம்பளம் சூப்பர் நல்லா இருக்குன்னா. புசல்லா ரோட் இப்படியே ரொம்ப போகிறோம். நம்ம ரொம்ப போகிறோம். நம்ம சாப்பிடுறது அப்படியே மேலே போனால் தான் ஆஞ்சன கோயில். ஸோ நம்ம கீழே பார்க்கிங்கில் தான் இருக்கும். குடிக்கவும் இல்லை அமைதியே.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரம்மட ஆஞ்சன கோயில்கிட்ட இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ ரம்மட ஃபோர்ஸுக்கு போகணும். ஸோ நம்ம போனது வந்து அந்த மலை தான், அந்த தான் பீகாக் மலை. ஸோ நம்ம போனது இந்த பக்கத்தால், ஆனால் போகணும் அந்த பக்கத்தால் போயிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மகாவலி கங்கை அப்படியே போகுது. கடைசியாக அந்த மலைக்கு தான் போகணும்னு திருப்பி நினச்சிருக்கேன். இடத்த சரி சரியாக பார்த்துட்டு வரணும்னு நினச்சிருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம் ஆஞ்சன கோயிலை பார்த்துட்டு. அப்படி உள்ளுக்கு நான் வீடியோ எடுக்க கூட மாட்டாங்க, வெளியே மட்டும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம நம்மளோட ஃபோர்ஸ்க்கு போகிறோம்.